ஏபிபி நாடுநேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். இன்று தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சுமார் கள்ளச்சாராயம் அருந்தி 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பாகியுள்ளது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி, அந்த கோவிந்தராஜ் என்பவர் கள்ளச்சாராயம் விற்றக்கூடிய இந்த குடிசையில் தான் விற்றிருக்கிறார். அதே போல இங்கே அதாவது மரக்காணத்தில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடைபெற்றது. எத்தனால் கலந்து சாராயம் விற்கப்பட்டு அதன் மூலயமாக 13 பேர் உயிரிழந்தார்கள். அந்த நிலையில் தான் தற்பொழுது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சுமார் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி பார்த்தோம்னா அருகாமையிலேயே காவல் நிலையம், நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், குறிப்பாக கள்ளக்குறிச்சி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இரவு பகல் பாராமல் முழு நேரமும் இங்கே சாராயம் வந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் கள்ளச்சாராயம் விற்றக்கூடிய இந்த குடிசையில் தான், இந்த குடிசை வீட்டில் வைத்து இந்த பகுதியில் இந்த மரத்துக்கடியில் வைத்து விற்பார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இந்த இடத்தில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளும் இங்கே கிடக்கும். குறிப்பாக முதலாவதாக 2 பேர் மட்டுமே வாந்தி மயக்கம் காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் உயிரிழந்தார்கள். அந்த நிலையில் பார்த்தோம்னா மருத்துவர்கள் வந்து சோதனை செய்தார்கள். அதே போல இரத்த பரிசோதனை செய்த பின்னர் தான் இந்த சாராயத்தில் வந்து எத்தனால் கலக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்தது. இதன் தொடர்பாக இந்த பகுதியில் இந்த சாராயத்தை அருந்தியவர்கள் அனைவரையுமே மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சுமார் 130 பேருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 38 பேர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை என பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆங்காங்கே 3 பேர், 6 பேர் என உயிரிழந்திருக்கிறார்கள். சேலம் மருத்துவமனையில் 6 பேரும், ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலைய காவலர்கள் உட்பட கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை கல்வராயன் மலை பகுதியில் இருக்கிறதுனால் அங்கேயும் கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சப்படுவது வழக்கம். அதனால் அதாவது போலீஸார் வந்து அடிக்கடி போவாங்க, அந்த இடத்துல வந்து கள்ளச்சாராய ஊழல்களை அழிப்பது போன்ற வீடியோ மட்டுமே வெளியிடுவார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கள்ளச்சாராயத்தினால் சுமார் 38 உயிரிழப்பு நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சிக்குரியதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை உள்ளிட்ட அனைவரும் தற்பொழுது இங்கே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கோவிந்தராஜ் என்பவர் வந்து இந்த இடத்துல உட்காந்துதான் இரவு பகல் பாராமல் முழு நேரமும் வந்து சாராயம் விற்று வந்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் மேலே 33 தடவை வழக்கு பதிவு செய்து 23 தடவை சிறை சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது குண்டா சட்டமும் பாய்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் பல தடவை புகார் அளித்தும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் கஞ்சாவின் புழக்கமும் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து இந்த பகுதிக்கு கஞ்சா வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இங்கு இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்த வீட்டில் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த இடத்தில் இருக்கிறார். நகரத்தின் மையப்பகுதி, போலீசார் ரோந்து பணியில் வந்தால் கூட கையும் களமாக சிக்கக்கூடிய வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிறார். ஆனால் தற்பொழுது கைது செய்யப்படாமல் இருந்தார். இந்த மாதிரியான அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்ற பின்னர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தம்பி என 3 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.